வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுண்டக்காயில் வத்தல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொரிச்ச சுண்டக்காய் டெய்லி 4 சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வத்தல் செய்கிறதுக்கு ஒரு பேக் ஃபுல்லாக சுண்டக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் சுண்டக்காயாக எடுத்துக்கோங்க. இந்த காய் பார்க்கவே கொத்து கொத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் கிடைச்சாலும் வடமாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை சுத்தமாக பண்ணணும்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. இப்போ நம்ம காம்பு எடுத்த சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாலித்தீன் கவர், நல்ல கெட்டியான ஒரு கல், ஒரு கிண்ணத்தில் தண்ணி, இந்த மூணும் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருளும் ட்ரெஸ்ஸும் கரையாகாமல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போது ஒரு கை ஃபுல்லாக சுண்டைக்காய் எடுத்து கவரில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் கவரில் போடுறோம் அப்படின்னா, நம்ம கல் வச்சு தட்டும்போது அதில் இருக்க ஜூஸு வெளியில் தெரித்து கரை பிடிக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா தட்டி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நசுக்கிற வேண்டாம், சும்மா ரேண்டமாக ரஃப்பாக தட்டினா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்தில் நல்லா ஹாஃப் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இந்த தட்டி வச்ச சுண்டைக்காயை உள்ளே போட்டுருங்க. இப்போ இதை நம்ம கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப கசக்கி வாஷ் பண்ணிடாதீங்க, ஏன்னா காய் உடஞ்சிரும். ஏன்னா 3/4 ஆஃப் த சீட்ஸ் நம்ம எடுத்துடணும். அதாவது விதையை அதில் விட்டும் விடாத மாதிரியும், காயை தட்டியும் தட்டாத மாதிரியும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்துருக்கிற சுண்டைக்காயை நல்லா மோர் சிலுப்பி அதில் ஊற வைக்க போகிறோம். வெண்ணெய் எடுத்த மோராக இருந்தாலும் ஓகே. சுண்டைக்காயை வாஷ் பண்ணி அந்த மோரில் போட்டுருங்க. அந்த தண்ணி நமக்கு வேண்டாம், பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் சுண்டைக்காய் அடிக்கிறதுக்கு நம்ம வேறு ஃப்ரெஷ்ஷாக நல்ல தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த ஒரு கை சுண்டைக்காய்க்கு எவ்வளோ விதை நின்றுருக்கு, இவ்வளோ தான் நிற்கணும். புளிச்ச மோராக இருந்தால் இந்த சுண்டைக்காய் வத்தல் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா சுண்டைக்காயும் அடித்து மோரில் போட்டாச்சு. கல்லுப்பு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நாள் அப்படியே அந்த இடத்துல இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நாள் முடிஞ்சுது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா காய் நல்லா ஊறி கலர் மாறி இருக்கும். காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெளுத்து போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிலில் காய போட்டுக்கலாம். வடகமெல்லாம் காய போடும்போது எப்போவுமே காலையில் நேரத்தில் காய போட்டுருங்க. அப்படி போட்டோன்னா வெயிலில் நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதும் இருக்காது. ஈவினிங் எடுக்கும்போது ஒரு அளவுக்கு நல்லா காஞ்சிரும். நான் இப்போது ஒரு நல்ல கல் மேலே காய போட்டிருக்கேன். நீங்கள் பாலித்தீன் ஷீட்டோ இல்லை ஒரு பேப்பரோ எதில் வேணாலும் காய போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் காயறதுக்கு 3 இல்லை மேக்ஸிமம் 4 நாள் ஆகும். காஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம நெக்ஸ்ட் டே காய போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டே காய போட்டு எடுக்கும்போது ஈவினிங் இந்த மாதிரி சுருண்டு சுருங்கி வந்திருக்கும். விதை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிக்கும். அதுக்காகத்தான் நம்ம 3/4 ஆஃப் த சீட்ஸை கழுவி எடுத்துடுறோம். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.